ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மகா சிவராத்திரி எப்பொழுது வருகின்றது, எந்த நேரத்தில் வருகின்றது, விரதம் இருக்க வேண்டிய சரியான நேரம் என்ன, இந்த வழிபாட்டு முறையை எப்படி நம்ம செய்யணும், இதை பத்தி எல்லாமே நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக சொல்ல போறேன். விரதத்தை எப்பொழுது ஆரம்பிக்க எப்பொழுது முடிக்க வேண்டும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே சிவராத்திரி அப்படின்றது சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னே சொல்லலாம். இந்த வருடம் 2023 சிவராத்திரி எந்த தேதியில எப்பொழுது எந்த நேரத்துல வருகின்றது அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வருஷத்துல மகா சிவராத்திரி அப்படின்றது ரொம்பவே ஒரு உன்னதமான ஒரு நாள்னே சொல்லலாங்க, அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே நம்ம கண் விழித்து சிவபெருமானை வழிபடுறது மூலமாக சிவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம். இந்த நாள்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிளையாடல் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம், இந்த மாதிரி நிறைய நூல்களில் மகா சிவராத்திரியை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை நாள். இந்த நாளில் சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேட்டவரும் கேட்டபடியே கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வருடந்தோறும் மாசி மாதத்தில் வரும். இந்த வருடம் 2023 மாசி 6ஆம் தேதி வருகின்றது மகா சிவராத்திரி. பிப்ரவரி 18ஆம் தேதி வருகின்றது, சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே விசேஷங்க. சரி, இதனுடன் சேர்ந்து வருகின்ற இன்னொரு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கே உரிய பிரதோஷ தினம் இந்த நாளில் வருகின்றது. அதாவது சனி பிரதோஷம் மகா சிவராத்திரி இரண்டும் சேர்ந்து வர்றதுனால இந்த சனிக்கிழமை மகா சிவராத்திரி வழிபாட்டை நீங்கள் ரொம்பவே சிறப்பு முக்கியத்துவமாக வாய்ந்த நாளாக நினைத்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சதுர்த்தி திதியும் சேர்ந்து வர்றதுனால இது சிவபெருமானுக்கு உரிய ஒரு தினமாகவே கருதப்படுகின்றது. மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரதோஷ விரதம் இருக்கலாம். அதே மாதிரி பிரதோஷ விரதம் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி அதிகாலையிலிருந்தே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது சனிக்கிழமையில் வர்றதுனால சனி பிரதோஷம்னு நம்ம அழைப்போம். சிவபெருமானுக்கு நீங்கள் இந்த நாளில் விரதம் இருந்தீங்கன்னா ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதாவது சனி பிரதோஷ நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா. அதே மாதிரி சிவராத்திரி பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரம் இரவு நேரமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து கண் விழித்து சிவ தரிசனம் செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதற்காக நம்ம வீட்டில் உட்கார்ந்து டிவியில் படம் பார்த்துக்கிட்டு கண் விழிக்கிறேன்னு இருக்கிறது அது வந்து ஒரு உகந்த விரத முறை கிடையாது. கோவில்லையும் சரி வீட்டிலையும் சரி சிவபெருமானை 4 கால பூஜை வந்து செய்து வழிபாடு செய்வார்கள். இரவு நேரத்திலிருந்து 8 மணியிலிருந்து இந்த 4 கால பூஜை ஆரம்பிக்கும், அது அதிகாலை வரைக்கும். இந்த 4 கால பூஜை என்ன அப்படின்றத நான் என்னுடைய வரப்போற பதிவுகளில் நான் உங்களுக்கு அந்த 4 கால பூஜையை பற்றி தெளிவாக சொல்லுவேன். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானமும் ரொம்பவும் உங்களுக்கு புண்ணியத்தை தரும்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி எப்பொழுது வருகின்றது, எந்த நேரத்தில் வருகின்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வருஷம் சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 18 வருது அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது சனிக்கிழமை 20 நேரத்தில் 8 மணிக்கு இது தொடங்குது. அதாவது 8 மணி 2 நிமிடத்திற்கு இது தொடங்குது. மறுநாள் பிப்ரவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 4 மணி 18 நிமிடம் வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி நேரம் இருக்கு. நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இரவு நேரம் இந்த மகா சிவராத்திரி ஆரம்பித்து மறுநாள் பிப்ரவரி 19 ஞாயிறு மாலை வரைக்கும் இருக்கு. நேரத்தை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரி, விரதம் எப்பொழுது இருக்கணுமா, எப்பொழுது முடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நீங்க தொடங்கினீங்கன்னா மறுநாள் பிப்ரவரி 19ஆம் தேதி அதை முடிக்கலாம்.
அந்த 19ஆம் தேதி மகா சிவராத்திரி பாராணம் காலை எப்பொழுது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6:59 மதியம் 3:24 வரைக்கும் எந்த நேரத்துல வேணாலும் முடிக்கலாம். காலையில இந்த நேரத்துல ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றது 19ஆம் தேதி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா முடிக்கக்கூடிய நேரத்தை நான் சொல்லிட்டேன். இந்த நேரத்துக்குள்ள விரதத்தை நீங்க முடிச்சுக்கோங்க. ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்க விரதத்தை முடிக்கலாம். இல்ல வீட்டிலேயே ஒரு அன்னதானம் யாருக்காவது வழங்கிட்டு அதே மாதிரி நீங்க சிவபெருமானை வழிபட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். வீட்டுல நீங்க சிவ பஞ்சாட்சரம் சொல்லலாம். ஓம் நமச்சிவாய இந்த மாதிரி நீங்க சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீட்டுல வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய சிறப்பு பாடல்கள் எல்லாத்தையுமே வீட்டுல ஒலிக்க செய்து இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வமும் பேரும் புகழும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்றவங்க இந்த சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து வருகின்ற மகா சிவராத்திரியை தவற விடாதீர்கள். அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இந்த மகா சிவராத்திரி அன்று இருக்கின்றது. எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, அதே மாதிரி முடியும் நேரம் என்ன, விரதம் இருக்கும் முறை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதனுடைய பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டோம். என்னுடைய வரப்போற பதிவுகளில் கூடுதல் தகவல்களாக மகா சிவராத்திரியை பற்றி நான் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தரப்போகிறேன். தவறாமல் அதையும் நீங்கள் பாருங்கள். சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கூறுகின்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.